ஹாப்பி சாப்பிஸ் நான் ஆதவ் அண்ட் பிரணவ் வந்து பின்னாடி உட்காந்துருக்கான். இன்னைக்கு வந்து நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கே வந்து இது இங்கே போகிறதுக்கு வந்து நம்ம காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30-6 o'clock மாதிரி எழுந்திரிச்சிட்டோம். இப்போ வந்து எப்பொழுதுமே வெளில போகும்போது விண்டோ வழியாக செமையாக இருக்கும், நிறைய சீனரிஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கோயில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நான் சொன்னேன் எந்த இடம்னு, நான் சொல்லலை. இது வந்து எந்த இடம்னோ ஒரு கிராமத்துக்கு, ஒரு வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம், தமிழ்நாட்டுக்குள்ளே தான். அவ்வளோ ஒன்றும் இந்த கொரோனா பேண்டமிக்கில் இப்போ அவ்வளோ ஒன்றும் வெளியில் போக முடியாது. ஸோ தமிழ்நாடுக்குள்ளேயே ஒரு குட்டி வில்லேஜுக்கு வந்திருக்கோம், ஒரு கோயில் போகிறோம். ஸோ இந்த கோயில் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கோயிலிருந்து வந்தாச்சு. இப்போ வந்து போய் ஊருக்கு போகிறேன். இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு இப்போ நான் டைரெக்டாக ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து திருப்பி பேக் டு கோயம்புத்தூர் தான் போகிறோம். ஓகே, இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி கோயிலுக்குள்ள போகிறோம். என்னடாச்சு ஸ்மைலி? ஓ, வெயில் அடிக்குதா? ஓகே, இப்போ வந்து போய் காரை நிழல்ல நிறுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் கிளம்பிடுவோம். கோயிலில் கொஞ்சம் நேரம் இருக்கணும், கொஞ்சம் நேரம் உட்காரணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் அங்கே அந்த பக்கம் ஆறு இருக்குது. ஸோ ஆறுக்கு வேணால் கொஞ்சம் நேரம் கழித்து போவோம்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கும் என்னோட தம்பி பிரணவுக்கும் சரியாக இப்போ எதுவுமே தெரியல. இன்னொரு குட்டியான கோயில் இருக்கு, அங்க வந்திருக்கோம். பிள்ளையார் கோயிலா? ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து அந்த குட்டி கோயில்ல வந்து இப்ப சாமி கும்பிட்டாச்சு. இப்ப இது அந்த வாய்க்கால் போற வழிதான். அந்த ஆறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அவ்வளோ ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த வழியில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். எல்லாம் அந்த ஆறு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், செமையாக ஃபார்மிங் இங்கே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, பண்ணிகிட்ருக்காங்க போல். இந்த இடத்த சூப்பராகவே இருக்குது. நல்லா நேரில் பார்க்கும்போது நல்லா க்ரீனிஷாக தெரியுது. ரொம்ப ரொம்ப பெரிய லேண்டு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சரல் பிளேஸ் தான் இருக்குது. சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஆறு ஆறுனாது, அந்த ஆறு வந்து காவேரி ஆத்தங்கரை அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோயிலில் அந்த ரெண்டு கோயில் இருக்கு. இந்த வர வழியில் ஒரு கோயில் குட்டியாக தான் இருந்துச்சு, பிள்ளையார் விநாயகர் சாமி இருந்தாங்க. இந்த கோயில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பூ மிதிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு காமிக்கிறேன், அது என்னதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியறது வந்து அந்த கோயில். ஸோ இதுதான் இப்போ பூ மிதிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பூ மிதிக்கிறதுக்கு வச்சுருக்குது. இப்போ வந்து பூ மிதிக்கிறது அப்படின்னா என்னென்னா, இவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல இருக்குல்ல அதை ஃபுல்லாத்தையும் ஃபுல்லாக தீ வச்சு ஒரு நாள் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஃபுல்லாக விட்டுட்டு அதை நல்லா சூடு பிடிச்சிக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தங்க ஏதாவது வேண்டுதல் பண்ணிட்டு அந்த எஜ்ஜு இருக்குல்ல அந்த அங்கேருந்து அந்த சூடாக இருக்கும்ல, அவங்க நிறைய நேரம் தீ இந்த இடத்துல இருந்ததுனால சூடாக இருக்கும். ஸோ அந்த எஜ்ஜிலிருந்து இங்கே வரைக்கும் இது மேலேயே நடந்து வந்து இங்கே வரைக்கும் நடந்து வருவாங்க. அந்த சூடில் தண்ணி போட்டால் எரியுங்கிறனால அப்போ அவங்க வந்து நடந்து வந்ததுக்கப்புறம் கால் ரொம்ப சூடாக இருக்கும்ல, அதனால தண்ணி போட்டால் எரியும். ஸோ அதுக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக இப்போ இந்த மாதிரி பூ போடுவாங்க. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட், இதோட எக்ஸ்பிளனேஷன். இது வந்து ரொம்ப இதாக ரொம்ப பெரிய வேண்டுதல் பண்ணி அது நிறைவேறதுக்கு, அதாவது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக இந்த இது பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஆறுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. நிறைய பேர் இந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய இடத்துல இருந்து அப்படியே டைவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பழக்கமாக இருக்குது, அவங்க எல்லா நாளும் இங்கே வர்றாங்க போல். ஸோ ரொம்பவே ஈஸியாக ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதுவும் இந்த தண்ணி வேறு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நிற்கலை, அப்படியே மூவிங் இருக்குது. அந்த இடத்துல அந்த
எங்க பாருங்க இப்ப ஜூம் பண்ணிருக்கேன் அங்க இருந்து இங்க இங்க வரைக்கும் அப்படியே மூவிங்காவே இருக்கு தண்ணி நிக்கு பாருங்க இப்ப இப்ப நல்லாவே தெரியும் அப்படியே மூவிங்காவே இருக்கு தண்ணி இதுல வந்து அது கூடயே ஸ்விம் பண்றாங்க அதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா எதிர்நீச்சல் அந்த இந்த சைடு மூவிங்கா இருக்கு வாட்டர் இந்த பக்கத்துல இருந்து இப்படி ஸ்விம் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பரா கத்துறாங்க இங்க பாருங்க அப்படியே போயிட்டே இருக்காரு அந்த இடத்துல இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அந்த பக்கம் போறாங்க பாரு சரி இப்போ வந்து இதெல்லாம் இருக்கு இந்த இடத்துல நிறைய கோகனட் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இப்போ டைவ் பண்ண போறாங்க மேல இருந்து குதிக்குறாங்க சூப்பரா ஸ்விம் பண்றாங்க அப்படியே குதிச்சு அப்படியே நிக்காம போறாங்க நடந்துட்டே இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க எவ்வளவு மேல இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா கீழ குதிக்குறாங்க அங்க பாருங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க சோ மேல முன்னாடி தண்ணியில இருந்து அங்க முன்னாடி தண்ணி இருக்கு அங்க இருந்து அப்படியே இங்க ஃப்ளோ ஆயிட்டு வந்து இந்த பாதை இருக்குல இந்த பாதையில நின்னு இந்த இடத்துல இருந்து தான் கீழ குதிச்சாங்க ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இப்படி என்னால எல்லாம் இப்படி பண்றதெல்லாம் நினைச்சு பார்க்க கூட முடியாது நான் பண்றதெல்லாம் நான் வந்து ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன் ஸ்விம்மிங் எனக்கு தெரியும் ஸ்விம்மிங் எனக்கு தெரியும் ஆனா நான் எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஆறு ஓடுற ஆறுல ஸ்விம் பண்ண தெரியாது ஸ்விம் பண்றதும் இல்லாம இவங்க குதிக்கிறாங்க டைவ் பண்றாங்க சூப்பரா இந்த பாருங்க இந்த பக்கம் நிறைய ட்ரீஸ் இருக்கு அந்த பக்கமும் தண்ணி இருக்கு பாருங்க பீச் மாதிரி இருக்கு இந்த இடத்துல தண்ணி இருக்கு பீச் மாதிரி இருக்கு நிறைய இங்க சுத்திலும் மரம் தேங்காய் மரம் இளநீ மரம் சரியா நடுவுல பாத்தீங்கன்னா இது சூப்பரா வெஜிடேஷன் மாதிரி க்ரோ பண்ணிருக்காங்க இந்த சைடு இந்த சைடு வாழை மரம் எல்லாம் இருக்கு வில்லேஜ்னா வில்லேஜ் தாங்க செம்மையா எல்லாம் இங்கெல்லாம் ஒரு செல்போன் டவர் கூட இல்லை பாருங்க செல்போன் இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு சிக்னல் எல்லாம் இங்க எங்களுக்கு எடுக்கவே முடியல சோ இங்க பாருங்க சுத்திலும் மரங்கள் வாழை மரம் இந்த ரைட் சைடு ஃபுல்லா இந்த இடத்துல ஃபுல்லா வாழை மரம் நிறைய இருக்கு ஃபுல்லா மரம் தான் இப்ப பாருங்க இந்த கோயிலோட சைட் வியூ இப்ப இந்த இடத்துலயும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேஷன் தான் வெஜிடேஷன் சொல்ல முடியாது நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இந்த பக்கமும் மரங்கள் வாழை மரம் இந்த இடத்துல வேப்ப மரம் நீம் ட்ரீ வேப்ப மரம் மறந்து வேப்ப மரம் இந்த ப்ரனவுன்சியேஷன் எனக்கு எல்லாம் வரவே மாட்டேங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எல்லாம் ஆனாலும் தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஓகே பாருங்க பக்கத்துல இருக்கும் பயமா இருக்கு இந்த இடத்துல வண்டி எல்லாம் வருது இந்த இடத்துல சுத்தமா பொல்யூஷனே இல்லை நம்ம சிட்டி மாதிரி இல்லை அப்படியே காமா ஆனா வில்லேஜ்னா வில்லேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லாட்ஸ் ஆஃப் கிரீன் சீனரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படியே போயிட்டே இருக்காங்க அங்க இருக்காங்க டக்குன்னு போகணும் இந்த இடத்துல இன்னொரு குட்டி தெரியுது இன்னொரு குட்டியான கோயில் இங்க தெரியுது நான் உங்களுக்கு கோயில் உள்ளுக்குள்ள காட்டணும் அந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் போனோம்னு சொன்னேன்ல அந்த கோயில் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஆனால் காட்ட முடியல வீடியோ எடுக்க முடியலாங்க இந்த ஆனால் அதுக்கு பதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் கோயில் காட்டில் கோயில் தவிர இங்கே என்ன இருக்குது இது கோயில் தவிர ஒன்றும் அவ்வளோ வெளியிலலாம் போக மாட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் ரொம்ப கவலையில் இருந்தேன் இப்போ தான் பார்த்தா செமையாக இருக்குது இப்ப சம ஒரு ரொம்ப சந்தோஷமா காமன் ரிலாக்ஸிங்கான ஃபீல் இருக்கு தண்ணி நிறைய இடத்துல தண்ணி இந்த பிளான்ஸ் அதுக்கப்புறம் ட்ரீஸ் இங்க பாருங்க மேல ஷேடு இருக்கு இங்க மரம் அந்த தூரத்துல இருந்த தேங்காய் மரம் இப்ப நடந்த நம்ம பக்கத்துலயே வந்துடுச்சு பாருங்க வாய்க்கால் ஒரு குட்டி கெனால் மாதிரி இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த பிளான்ட் இருக்குல்ல அந்த இடத்துல இந்த அந்த இடத்துல போகுது கெனால் வாய்க்கால் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கேன் இந்த நாள் மாதிரி எதுவுமே இல்லை ஆன்லைன் கிளாஸும் இன்னைக்கு லீவ் போட்டாச்சுங்க ஊருக்கு வந்தனால ஆனால் காலையில் தாங்க நாங்கள் வந்து எத்தனை 5:30 இல்லை 6 மாதிரி எழுந்திரிச்சிட்டு ஒரு 6:00 எல்லாம் கிளம்பிட்டோம்
இங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஒரு த்ரீ டூ அண்ட் ஹாஃப் ஆர் த்ரீ ஹவர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உள்ள ஆயிடுச்சு. ஒரு த்ரீ டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி ஆயிருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம் போல. வருஷம் வருஷம் அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். அந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு போன கோயில் தான் இருக்கலே பெருசாக இருக்கிற கோயில். அது வந்து நடுவில் இருக்கும். நடுவில் ஒரு பெரிய நடுவில் வந்து ஒரு சாமி இருக்கும். சுற்றி அந்த கோயில் சுற்றி நிறையா குட்டி குட்டியாக சாமியெல்லாம் வச்சுருப்பாங்க. உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த இடத்துல மண் இருக்கும். இப்போ நல்லா ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கேன். சரி அந்த பக்கம் போகணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் நைட்டெல்லாம் ஆனால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் நைட்டு கண்டிப்பாக அதெல்லாம் அவ்வளோவா தெரியாது. காலையில் மாதிரி இருக்காது. இப்போ வந்து திருப்பி கார்க்குள்ளே வந்துட்டோம். இப்போ திருப்பி ஊருக்கு போகிறோம். பாருங்க வீடு வீடெல்லாம் இருக்குது. நிறைய வீடு இருக்குது. கொஞ்சம் வீடெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து நார்மலாக இருக்குது. எல்லாம் வில்லேஜ் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோன்னு பிரிக்ஸ் எல்லாம் வச்சு பிரிக்ஸ் வச்சு பண்ணாமல் அந்த காட்டேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. குச்சி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. நம்ம தூரத்துலேருந்து பார்த்த கோயில் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்குது. இந்த வீடெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த வீடு தான் அந்த காட்டேஜ் மாதிரி இருந்துச்சு. குட்டியான கோயில் குதிரை பொம்மை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த எல்லாம் கோயில் அதுக்கப்புறம் அந்த வாய்க்கால் அந்த ஆறு அந்த இடத்துல எல்லாம் இருந்து இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே இப்போ எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாப்பி சாப்பீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் முன்னவே பார்த்துருக்க மாதிரி இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். ஐபிஎல் கலவலப்புகள் எல்லாம் நான் இந்த இடத்துல தான் எடுத்தேன். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது முடிச்சாச்சு. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.